ராகுல் காந்தியின் ஃப்ளையிங் கிஸ் விவகாரத்தை பெரும் சர்ச்சையாக மாற்றிய மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியை மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் கடுமையாக அட்டாக் செய்து பரபரப்பை கிளப்பியுள்ளார். மணிப்பூரில் நிகழ்ந்து வரும் மோதல் குறித்து பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. மேலும் மத்திய அரசு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் பங்கேற்று பேசிய ராகுல் காந்தி பாஜகவையும் பிரதமர் மோடியையும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தொடர்ந்து உரையை முடித்தபோது அவர் எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து ஃப்ளையிங் கிஸ் கொடுத்து சென்றார். ராகுலின் இந்த செயலுக்கு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் கண்டனத்தை தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற கண்ணியமற்ற நடத்தையை நான் பார்த்ததே கிடையாது என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் புகார் அளித்தார். இந்த நிலையில் ஃப்ளையிங் கிஸ் விவகாரத்தை பூதாகரமாக்கிய ஸ்மிருதி இரானிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டெல்லி மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். பாஜக எம்பியாக இருந்து கொண்டு மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவரை பக்கத்து இருக்கையில் வைத்துக் கொண்டு ராகுலை விமர்சனம் செய்யலாமா என கேள்வி எழுப்பியுள்ள சுவாதி மாலிவால் ஒலிம்பிக் மல்யுத்த வீராங்கனைகளை அறைக்கு அழைத்து அவர்களின் மார்பிலும் இடுப்பிலும் கைவைத்து பாலியல் வன்கொடுமை செய்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் உங்களுக்கு இரண்டு வரிசைக்கு பின்னால் அமர்ந்துள்ளார், அவரது செயலில் உங்களுக்கு ஏன் கோபம் வரவில்லை என ஸ்மிருதி இரானியிடம் மகளிர் ஆணைய தலைவி சுவாதி மாலிவால் காட்டமாக கேள்வி எழுப்பினார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.